திடீரென்று ஒரு சமூகம் அநீதி இழைக்காது திடீரென்று தப்பு செய்யாது சில இடங்களில் எங்க பிரச்சனை நடந்ததோ அந்த பிரச்சனைகளை இனம் கண்டால் இன்ஷா அல்ல எக்கச்சக்கமான சமூக தீமைகளை நிப்பாட்டலாம் பெருமான சிறனாளி செல்லம் வந்து வீடு தட்டி சொல்லவில்லை நீங்க மது அருந்த கூடாதுண்டு விபச்சாரத்தை என்று ஈமான் ஒழுங்கா போய் சேர்ந்தால் சரியான மார்க்கம் போய் சேர்ந்தால் தீமைகள் ஒவ்வொன்றாக இல்லாமல் போய்விடும் ஒரு அடிப்படை உங்கள்ட்ட கேட்குறேன் நீங்களாம் முஸ்லீம் பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பீங்க இளைஞர் யுவதிகள் இருப்பீங்க உங்கள்ட்ட கேட்குறேன் ஒரு முஸ்லீம் இங்கே உட்கார வச்சாச்சு ஒரு புத்த மதம் ஒருவரும் உட்கார வச்சாச்சு இந்து மதம் ஒருவரும் இருந்தாருச்சு ஒரு நாஸ்திகனே உட்கார வச்சாச்சு இவர்கள்ட்ட சாதாரணமாக கல்முனையை சுற்றி நாலு பேரையும் ஒரு வாகனத்தில் ஏற்றிட்டு போய் கல்முனையை சுற்றி காட்டுறோம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வீடு மாளிகை மாதிரி கெட்டப்பட்ட வீடு இதை நினை இதை பார்த்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும் என்ன சொல்லுவாங்க நாலு பேரும் ஒரே கருத்தை தான் சொல்லுவாங்க முஸ்லீமும் காஃபிரும் நாஸ்திகனும் எல்லாமே ஒன்று சொல்லுவாங்க வாழ தெரியும் வாழ ப ஆள் தெரிஞ்சால் விளங்குச்சா இதா பதில் வாழ்க்கையில் வெற்றி கண்டு விட்டார்கள் சரிப்பா ஒரு பள்ளிவாசலை பிடிச்சி படிக்கலை எழுத தெரியலை வாசிக்க கூட தெரியல அவர் வாழ்க்கையில் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஒண்ணுமே இல்லை பள்ளிவாசலில் மட்டும் தூங்குறாரு தகச்சத்து கிளம்பிடுவாரு மற்ற எதுவுமே இல்லை பணம் இல்லை சொத்து இல்ல செல்வம் இல்லை இவரை போய் காட்டினா இவர் பத்தி என்ன நினைக்கிறீங்க புழைக்க தெரியாதால் வாழ தெரியாதால் அப்படின்றவாங்க ஏன் அப்படி சொல்லுவாங்க தெரியுமா இதுதான் உலக வாழ்க்கை அவர்கள் பார்த்த பார்வை அவங்க போட்ட கண்ணாடி இந்த கண்ணாடியால் தான் உலகத்தை அவர்கள் பார்க்கிறார்கள் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் எல்லாரும் அந்த பார்வையை பார்க்கலாம் ஒரு முஸ்லீம் பார்க்கலாமா ஏன் உங்கள்கிட்ட கேட்டால் உலகத்தில் ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர் உலகத்தில் ஆன வாழ்க்கை எல்லாம் பொருத்தமான வாழ்க்கை தான் சக்சஸ் என்றோம் ஸோ தேர்ச்சி அடைந்த வாழ்க்கை வாழ்ந்தவர் மூசா அலை செலாமா ஃபிரௌனா எல்லாரும் மூசா அலை செலாண்டுவீங்க அவள் பள்ளிவாசலில் தூங்கினவர் மூசா அலை மாதிரி தானே அவர் ஃபிரௌனுக்கெல்லாம் என்னெல்லாம் கொடுத்தான் ஓ குனூஸ் ஓ ஜென்னத் ஓ அயூன் நீரூற்றுகள் இருந்தது தோட்டங்கள் இருந்தது புதையல்கள் இருந்தது கரீம் சங்கையான பேலஸ்கள் இருந்தது மூசு அலை அந்த அரண்மனையில் நல்லா சாப்பிட்டவர் திடகாத்திரமா வந்தவர் ஒரு நாள் ஒரு கொலையை செஞ்சு அரண்மனையிலிருந்து போயிட்டாரு மேல ஒரு துணியை போட்டு ஒரு கையில ஒரு கைத்தடி எடுத்துட்டு வந்த மூச அலைசராத்தை பார்த்து போயாதால போனார் எப்படியெல்லாம் எல்லாம் பிரின்ஸா வாழ்ந்தவர் அரண்மனையில் பேலஸ் லைஃப் வாழ்ந்தவர் ஆடு மேய்க்கிறார் உங்களுக்கு வாழ தெரியாது சொல்ல போறீங்களா நல்ல புரிஞ்சு கொள்ளுங்கள் தாய்மார்களே அநியாயங்களுக்கும் கொடுமைகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் காரணம் என்ன தெரியுமா முஸ்லீம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பார்வை என்னவோ அந்த பார்வை இல்லாத ஒரு பார்வைகளை வளர்க்கிறோம் நாம் எல்லாம் முஸ்லீம் எங்க ஊர் முஸ்லீம் ஊரு எங்களுக்கு தனியான பாடசாலைகள் வேண்டும் எங்களுக்கு தனியான முஸ்லீம்களுக்கு தனி உரிமைகள் வேண்டும் எல்லாம் கேட்கிற நாங்க முஸ்லீமா முதல்ல முஸ்லீம் அண்டா யார் முஸ்லீம் பார்வை என்ன இந்த உலகத்தில் யாரு வெற்றி யாரு தோல்வி அப்ப ரசூலுல்லா எழுத தெரியாது படிக்க ரசூலுல்லா பத்தி என்ன சொல்லுவீங்க புழைக்க தெரியாது அப்படியா வாழ தெரியல எங்க ஆஜார பாருங்களேன் எட்டு மாடி ஏசி போட்டு கெட்டிருக்கிறாரு பெருமானனுக்கு சொந்தமா கட்டில் இருக்கலையே பேசலாம் ஒரு நாஸ்திகன் பேசலாம் அல்லா யாரை சிறப்பித்தான் யாரை சிறப்பிக்கவில்லை தெரியாது சிலவேளை பள்ளிவாசல் பக்கம் திரும்பி இருக்க மாட்டார் உங்க குழந்தைய எந்த டாக்டரை ராஜா இவர மாறி ராஜா அவரை மாறி யாரை காட்டணும் உங்க மனசு நெஜமா தொழுகிறவரால் அவர் பெரிய பணக்காரர் இல்ல பெரிய அந்தஸ்தி இல்லை அவரை காட்டி ராஜா இவரை மாதிரி சொல்லிக் கொடுத்தோங்க எத்தனை பேர் எத்தனை பேர் சொல்லி கொடுத்திருப்பீங்க எங்க டோட்டல் கொள்கையும் குளித்தோண்டி புதைத்து விட்டு பிள்ளைகளை வளர்க்கிறோம் பெரியவர்களை எங்க ஜி உயிர் நாடியது படிக்க வேணாம் என்று சொல்லல படிக்கணும் என் பிள்ளையும் நல்ல படிக்கணும் என் பிள்ளை டிகிரி எடுத்து எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு என்கிட்ட வந்து சொன்னால் மாஷா அல்லான்னு சொல்லுவேன் சந்தோஷப்படுவேன் ஆனால் அதையும் விட நான் சந்தோஷப்படுற ஒரு நாள் இருந்தால் பள்ளிவாசலில் உட்கார்ந்து ஒரே ஒரு ஆளுக்கு அல்லாஹ்வுடைய கலாம விரித்து ஒரு பாடம் நடத்தினா வல்லாகி அதுதான் என் புள்ள கண்ட வெற்றி வல்லாகி எங்கள் லட்சியமே வேறு கலாமுல்லா அல்லாவுடைய வேதம் எங்கள் முன்னாடி இருக்குது அதை பேச விடணும் அந்த வேதம் சொல்கிற மாதிரி நடக்க ஆரம்பிக்கணும் எங்கள் குழந்தைகளுக்கு அது சொல்கிற மாதிரி உலகத்தை பார்க்க வைக்கணும் உலகத்தின் பார்வை என்ன நாங்க பார்க்கிற பார்வை என்ன இது நிரந்தர உலகம் இல்லை தற்காலிகம் ஒரு சோதனை களம் இதுல தாண்டி நிரந்தரமான உலகத்துக்கு போறோம் இது ஜஸ்ட் ஜஸ்ட் வந்துட்டு போற இடம் இப்படியா கல்முனையை பார்க்கிற நேரம் இருக்குது இல்லை மக்கள் போடுற ஆட்டத்தை பார்க்கிற நேரம் நான் கேட்கிறேன் சீதனம் எடுக்கிறவர்கள் அடுத்தவன் பேர்ஸ்ல இருந்து ஒரு ரூபாய் எடுத்து சாப்பாடு அது அருவருப்பா இருக்காதா கள்ளத்தனம் இல்லையா இத மாதிரி ஒரு கள்ளத்தனம் தானே இன்னொத்த போய் கொடுத்து கஷ்டப்பட்டு வேர்வை படுத்தி இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு கெட்டின வருவேன் அவன் வீடை இந்த திருமணத்தை முடிக்கிறதா இருந்தா அறிக்க சொல்றாங்க எக்கச்சக்கமான பெண்கள் திருமணம் முடிக்காமல் இருக்கிறாங்க பெரியவர்கள் நினைச்சிடாதீங்க அல்லாம் எங்கள்கிட்ட கேட்க மாட்டான் அதை பற்றி நினைச்சிடாதீங்க அடுப்பங்கரையில் அழுகிற யுவதிகள் இருக்கிறார்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லையான்னு அழுகிறார்கள் ஒல்லாகி சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் அல்லாவுடைய முன்னாடி பதில் சொல்லி ஆகணும் அந்த பிள்ளைகள் யார் அவங்களுக்கு என்ன கடை இல்லை பணம் மட்டும் இல்லை அவங்களுக்கு ஒன்றும் இல்லை ரசூலெல்லாம் உடைய உம்மை தென்ன கேட்கறது தெரியுமா வெக்கம் இல்லாமல் போய் இவ்வளவு தந்தால் திருமணம் முடிப்போம் ஒரு பெண்ணிடம் கேவலம் இது வேற யாருடைய உம்மத்தில் ரசூலல்லாவுடைய உம்மத் பெரியவர்களை நான் கேட்கிறேன் துணிச்சலா இந்த திருட்டை இந்த மோசடி இந்த அசிங்கத்தை சுபானல்லா காரமும் நாஸ்திகன் வேணும் சொல்லுவான் காரை வாங்கினா லைஃப்ல பிரச்சனை முடிஞ்சிடும் ஊட கட்டினா பிரச்சனை முடிஞ்சிடும் முஸ்லீம் சொல்லுவான் அப்பதான் பிரச்சனை தொடங்கும் எங்க கண்ணாடி டிஃபரெண்ட் நீங்க கிறிஸ்டியன் போய் சொன்னீங்கண்டா யகுதிட்ட போய் சொன்னீங்கண்டா பத்து கோடி சம்பாரிங்க பிரச்சனை முடிஞ்சிட்டேன் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு என்ன அவன் நினைக்கிறேன் அவனுக்கு ஏலும் எனக்கு அவனுக்கு தெரியும் நினைக்கிறான் பத்து கோடியை சம்பாதிச்சா பிரச்சனை முடிஞ்சு ஒரு நாள் எல்லாம் அவனுக்கு கொடுப்பான் பத்து கோடியை சம்பாதிக்கிறது கிட்ட போய் பத்து கோடி அடைவான் திரும்பி பார்ப்பான் பிரச்சனை ஓஞ்சிட்டான்னு திரும்பி பார்ப்பான் புல் ஐசியூலன்னு வரும் சரிப்பா இது மட்டும் புள்ள மட்டும் காப்பாற்றப்பட்டு அது மட்டும் சரியான பிரச்சனை ஃபோன் நினைப்பான் வரும் மனைவி இறந்துட்டான்னு வரும் சின்னதெல்லாம் தாயே உம்மா உம்மான்னு அழுவும் வச்சுட்டு தாயை வாங்கி கொடுக்கலாமா பெரியவர்களை நான் என்ன உங்கள்கிட்ட கேட்கிறேன் தெரியுமா முஸ்லீம்களுடைய கொள்கை என்ன தெரியுமா எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு அந்தஸ்துக்கு வந்தாலும் வாழ்க்கையில் பிரச்சனையோயாது கடல் அலை எப்படியோ அதே மூன்று கடைசி நிமிடம் வரைக்கும் பிரச்சனை வந்தே ஆகும் என்றால் அல்லா அறிந்தவன் நாங்கள் அறிய மாட்டோம் இதை கொள்கை